ஹெரிட்டேஜ் கிளப் மூலம் இணைந்து தொல்லியல் மற்றும் வரலாறு அறிய காத்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் முதற்கட்டமாக தொல்லியல் மற்றும் அதை சார்ந்த சில தகவல்களின் அறிமுகத்தை காண்போம். இன்றைய வகுப்பில் நாம் காணவிருப்பது தொல்லியல், தொல்பழங்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம், இரும்புக்காலம், செப்புக்காலம். இவைகளெல்லாம் நாம் காண வேண்டிய தலைப்புகள். இன்றைய வகுப்புல நாம் முதற்கட்டமாக தொல்லியல், தொல்பழங்காலம் பற்றிய தகவல்களை காண்போம். சோ முதல்ல தொல்லியல் அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். தொல்லியல் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்ஸ், அறிவியலின் பல துறைகளை போல தொல்லியல் என்பது ஒரு துறை. அப்போ இந்த துறை எதை பற்றி படிக்கும்? இப்ப கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா அது வந்து வேதியியல் சார்ந்ததை படிக்கும். பயாலஜி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸ், பிளான்ஸ் தொடர்பானதை பற்றி படிப்போம். அது போல தொல்லியலில் நாம் எதை பற்றி படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள், பண்டைய காலத்துல வாழ்ந்த மனிதர்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் என்று குறிப்பிடப்படுவது ஒரு லட்சம் ஆண்டுகளில் இருந்து ஒரு சில நூற்றாண்டுகள் முன்பு வரை வாழ்ந்த மனிதர்களை பற்றி நாம் படிப்பது அனைத்துமே தொல்லியல் என்னும் இந்த துறையின் கீழ் வருது. அப்போ இதை நாம எப்படி படிப்போம்? நம்ம வந்து, அதாவது இப்போ அவங்களோட பிரசன்ஸ் இல்லை, நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லிட மனிதர்களுடைய பிரசன்ஸ் இப்ப இருக்கிற காலத்துல இல்லை, அவங்க உயிரோட இல்லை. அப்போ அவங்களை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரியான உணவு முறைகள் கொண்டிருந்தாங்க, என்ன மாதிரியான உடைகள் அணிந்திருந்தாங்க, எந்த மாதிரியான இடத்துல தங்கி இருந்தாங்க போன்ற தகவல்கள், என்ன மாதிரியானவைகளை பயன்படுத்தினாங்க என்ற தகவல்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்வது எதன் மூலமாக சாத்தியப்படும் அப்படின்னா, தொல்லியல் என்னும் இந்த அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக சாத்தியப்படும். அப்போ இதை நாம எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் வாழ்ந்த இடங்களிலே சில தடயங்களை விட்டு சென்றிருப்பாங்க. அந்த தடயங்கள் வந்து நாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ், அதாவது தொல்லியல் எச்சங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படும். அந்த தடயங்களை வைத்து அதன் அடிப்படையில் ஒரு 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 ஹைரார்க்கியல் ஸ்டடி செய்து அந்த மக்கள் வாழ்ந்திருந்தது இப்படியாக இருந்திருக்கலாம், இதெல்லாம் செய்திருக்கலாம் அப்படிங்கிறத நாம வந்து யூகிக்க முடியும். இப்போ இந்த டேர்ம் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது எதுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னா, ஆர்கைஸ் லாகோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க இரு கிரேக்க சொற்களின் இணைப்பாக இந்த ஆர்கியாலஜி என்னும் ஆங்கில சொல் டிரைவ் ஆகியிருக்கு. ஆர்கைஸ் அப்படின்னாங்கன்னா பழைய, பண்டைய என்னும் பொருள். லாகோஸ் என்பது ஒரு ஒரு பொருளை பற்றி படிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது, படித்தல் அறிதல் என்னும் திறன் வாய்ந்தது லாகோஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ இது இந்த இரண்டு சொற்களும் இணைந்து வரும்போது ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல் உருவாகுது. சோ இப்போ நம்ம எப்படி ரொம்ப ஆர்வத்தோட இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வத்தோட ஈடுபாடு எடுத்து பண்டைய மக்கள் ஏற்படுத்தின கட்டடக்கலைகள், சிற்பங்கள், விட்டு சென்ற எச்சங்கள் எல்லாம் கண்டு வியக்கிறோமோ, அது போல நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் வியந்திருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப நியூ டிசிப்ளின் இல்லை. அதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, எகிப்துல வந்து பிரமிடுகள் இருக்கும் இல்லைங்களா, அது நம்ம எல்லாருமே அறிந்தது தான், எகிப்திய பிரமிடுகள். அந்த எகிப்திய பிரமிடுகள்ல நம்மளுடைய நம்ம இப்போ இருக்கிற நம்மளுடைய நம் காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வந்து அந்த பிரமிடுல ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி பண்றதுக்கு போறாங்க, நிறைய விஷயங்களை தேடி எடுக்கிறாங்க. அப்போ நாம் எல்லாரும் அறிந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த எகிப்து பிரமிடுகள்ல அடக்கம் செய்யப்படுகிற அந்த அரசர்களும் அரசிகளும் அவங்களுடைய அந்த அடக்கம் ஆகிற இடத்துல அவங்களுக்கு பிடித்த பொருட்களை அதோட சேர்த்து அடக்கம் பண்ணுவாங்க. எப்படின்னா, நல்லபடியா மம்மிஃபை பண்ணி அதனோட நிறைய பொருட்களை, அவங்க விரும்பின பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம், அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள், அவங்க ரொம்ப விரும்பி அணிந்த ஆடைகள், அதே போல அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அந்த மம்மியோட சேர்த்து வைத்து அந்த பிரமிடில் அடக்கம் பண்ணுவாங்க. அப்படி அந்த காலத்துல அவங்க அடக்கம் பண்ணதை இப்போ இருக்க தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் வந்து அகழ்வாய்வு செய்து தேடி எடுப்பாங்க. அது போல எகிப்துல ஒரு அரசியுடைய பிரமிட அகழ்வாராய்ச்சி செய்த போது அதுல வந்து நிறைய குட்டி குட்டியா
வந்து இந்த குட்டி குட்டி மண் உடைந்த மட்பாண்டங்கள், உடைந்த எலும்புகள், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா கிடைக்குது. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு வியப்பா இருக்கு. தங்கம், வைரம் இந்த மாதிரியான பொருட்களை தான் வந்து ஒரு காலத்துல ஆர்கியாலஜில ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் போறது. ஆனா அது போக அது இல்லாம இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு 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 என்ன சொல்ற ரொம்ப பழமையான பொருட்களா கிடைக்குது அப்படின்னும் போது அது என்னன்னு அவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு தேடுதலில் கிடைக்க ஒரு ஒரு தகவல் என்னன்னா, அந்த அரசி வந்து இந்த பண்டைய பொருட்கள் அதாவது தொல்லியலில் மிகவும் ஆர்வம் வாய்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க அந்த எகிப்திய அரசி. ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போனா அந்த குட்டி குட்டி அந்த பாட்டரி ரிமைன்ஸையும் இல்லை வந்து இந்த சிற்பக்கலைகளையும் கண்டு கட்டடக்கலைகளை கண்டு வியக்கிறோமோ, அது போல அவங்க அவங்களுக்கு கிடைத்த அந்த அவங்களுக்கு அவங்க காலத்துக்கு முன்னதாக வாழ்ந்த மனிதர்களாக அவங்க டிஸ்கிரைப் பண்ற பீப்புளுடைய ரிமைன்ஸ் எல்லாத்தையுமே, அவங்க விட்டு சென்ற அந்த எச்சங்கள் எல்லாத்தையுமே இந்த பெண் அரசி வந்து எடுத்து சேகரித்து வச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க சேகரித்து வைத்தது எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியமானதாக இருந்திருந்திருக்கு என்னன்னா, அவங்க மரித்த பிறகு அவங்க மமிஃபை ஆகும் போதும் அவங்களோட அவங்கள் உடலோடு சேர்த்து இந்த பொருட்களையும் சேர்த்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்க ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்கவேஷன் செய்யும் போது அவங்களுக்கு பெரும் வியப்பா இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்டாக கருதுறாங்க. இப்போ இருக்க இந்த ஆர்கியாலஜி டிசிப்ளின் ஃபார்ம் ஆனதற்கான ட்ரிகர் பாயிண்டாக இந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து கருதுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தொல்லியல் அப்படின்னா அதை வந்து எதை பத்தி படிக்கிறாங்க, என்ன விஷயம், அது எப்படி வந்து அந்த ஒரு சின்ன உந்துதல் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது, நம்ம ஒரு தொல்லியல் அப்படிங்கிறது வந்து அசச் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காற்றில் பரவின ஒரு விஷயம் மாதிரி படிக்க முடியாது. ஸோ அதை வந்து ஒரு டிசிப்ளினா டிரைவ் பண்றாங்க. டிசிப்ளினா கொண்டு வரும்போது இந்தியால அதற்காக ஒரு 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 குழுமம் போல ஒரு ஒரு கூட்டமைப்பு போல ஒன்று உருவாகுது. ஏன்னா இந்தியாவில் நிறைய பொருட்கள் கிடைக்குது, தொல்லியல் சார்ந்த பொருட்கள். ஆனால் அதனுடைய தகவல்கள் எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன அதனுடைய பிஃபோரும் தெரிய மாட்டேங்குது, ஆஃப்டரும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் கையில் கிடைக்குது. இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷரால் இப்படி நடந்துட்டுருக்கு. அப்போது பிரிட்டிஷர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் நிறைய கிடைக்கக்கூடிய அந்த அந்த பொருட்கள் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ எந்த அளவுக்கு பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சொசைட்டி போல உருவாக்கி அதுல வந்து இவைகளெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்து நம்ம கிட்ட நிறைய தொல்லியல் பொருட்கள் கிடைக்குது. ஸோ அதன் அடிப்படையில ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்ட்டு சர் வில்லியம் ஜான்ஸ் என்பவர் பெங்கால்ல ஒன்ன வந்து நிறுவுறாரு. அந்த ஏசியாட்டிக் சொசைட்டில இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய பழங்காலத்து மேனுஸ்கிரிப்ட்ஸ், அது அந்த அந்த ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க திரும்ப ரிவைவ் பண்ணி எடுத்து புது விதமாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சொசைட்டியாக செயல்படுது. அதற்கு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஆர்கியாலஜி. இந்தியன் ஆர்கியாலஜியில் நிறைய அளப்பரிய கண்டுபிடிப்புகளை செய்தவர் கன்னிங்ஹாம். இவரும் வந்து என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்து தோண்ட தோண்ட புதையல் போல நிறைய தகவல்கள் இந்திய துணைக்கண்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கவே ஒரு 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 துறையே உண்டு பண்ணுறாரு. அந்த துறைக்கு அரசாங்க துறையாக உண்டு பண்ணுறாரு. அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 ஃபார்ம் ஆனதுலேருந்து இந்தியா துணைக்கண்டத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா தொல்பொருள்களையும் இதற்குள்ள அடக்கமாக கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ நாம வந்து இப்போ சொன்னோம், இப்போ தொல்லியல் அப்படிங்கிறது படிக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து நாம எதன் மூலமா படிக்கலாம். இப்போ வந்து ஒரு இடத்தை பத்தி நம்ம படிக்கிறோம், இல்லை சிற்பக்கலைகளை பற்றி படிக்கிறோம், இல்லை கட்டடங்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா தொல்லியல் இந்த துறையில வந்து நமக்கு உதவக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த டிசிப்ளின், இந்த ஆர்கியாலஜின்ற டிசிப்ளின்லாம் நம்ம படிக்க நினைக்கும் போது எதை எதையெல்லாம் கொண்டு நாம் இந்த தொல்லியல் எனும் இந்த துறையை படிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது.
ஸோ நாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது துல்லியல் எச்சங்கள். இப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், ஃபார் எக்ஸாம்பிள் கீழடியோ இல்லை வந்து ஆதிச்சநல்லூரோ எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய பொருட்கள் கிடைக்கும். அந்த நீங்கள் ஒரு 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 சின்ன குழி போல் தோண்டி எடுத்து அங்கே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மணிகள் கிடைக்கும், முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பயன்படுத்தின பொருட்களாக மணிகள் கிடைக்கும். குட்டி குட்டி மட்பாண்டங்களோட வந்து துகள்கள் கிடைக்கும். இதுவே ஒரு 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 ஈம சடங்குகள் செய்த இடமாக இருந்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இறந்தவங்களை புதைத்து வைத்திருந்த தாழிகள் கிடைக்கும், இல்லைன்னா இந்த டால்மென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பதுக்கைகள் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற போல என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வைத்து நம்ம படிக்கிறத வந்து தொல்லியல் எச்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அது அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ரெண்டாவது கோயில்கள். இப்போ கோயில்கள் எல்லாம் கோயில்களோ இல்லை வந்து அதே போல சார்ந்த இடங்கள், அங்கே வந்து கல்வெட்டுகள் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு ஒரு 2000 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த இது இருக்கு. இப்போ இந்த தொல்லியல் எச்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 10,000 ஆண்டுகள் முன்னாடி கூட, சில இன்னும் சொல்லணும்னா 100,000 ஆண்டுகள் முன்னாடி இருக்கிறத கூட நமக்கு வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறது தொல்லியல் எச்சங்கள் மூலமா நடக்கும். இறந்தவர்களுடைய எலும்பு கூடுகள் அதை வைத்து பண்ணலாம். கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2000 இயர்ஸ் முன்னாடி, அல்லனா ஒரு ஒரு சிவிலைசேஷன் பீரியட், ஒரு ஒரு 3,000 to 5,000 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஒரு வாழ்வு நிலையை கூட கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறது கல்வெட்டுகள் மூலமா நமக்கு வந்து கிடைக்கும். அதிலும் ரெண்டு விதம் இருக்கும். ஒன்று வந்து சிவிலைசேஷன்ஸ்ல இருக்கிறது வந்து கல்வெட்டுகள் அப்படிங்கிறது ஓவிய வடிவமாக அல்லது வந்து ஒரு ஒரு கிறுக்கல்களாக குறிப்புகளாக இருக்கலாம். ஒரு கல்லிலேயோ அல்லது ஒரு 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 சுதை பொருளிலேயோ இல்லையோ இல்லை வந்து ஒரு ஒரு கிளே பாட்லேயோ வந்து கிறுக்கல்கள் போல இருக்கிறதும் கூட வந்து ஓவிய வடிவில் இருக்கிறதையும் கூட நம்ம வந்து அந்த அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது பியூர் ஃபார்ம் ஆஃப் கல்வெட்டுகள், அது வந்து நம்ம கோயில்களில் கிடைக்கும். அது வந்து எப்படின்னா வெரி கிளியர் டெபிக்ஷன் ஆஃப் ரைட்டிங்ஸாக இருக்கும், ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க, எழுத்துக்கள் பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க, அது வந்து கல்வெட்டுகள். அதற்கு அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா செப்பேடுகள். செப்பேடுகள் என்னன்னா ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு செப்பு பட்டையை மாதிரி ரெடி பண்ணி அதில் எழுத்துக்களை எழுதி பதிந்து வைத்திருக்கிறது செப்பேடுகள். அடுத்தது சுவடிகள். சுவடிகள் வந்து என்னன்னா ஓலைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாம் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாம் இந்தியாவில் வந்து அதிகமாக பாம் லீவ்ஸ், சீனா போன்ற நாடுகள் வந்து பெப்பைரஸ் அப்படின்ற அந்த ஒரு பொருள், அதில் வந்து எழுத்துக்களை பதிந்து சேகரித்து வைத்திருக்கிறது. அடுத்தது நடுகற்கள். நடுகற்கள் இது வந்து ரொம்ப ரேண்டமாக நிறைய இடங்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு இறந்துபட்ட ஒரு வீரரோ இல்லை ஒரு ஒரு வீரரோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களோ ஒரு சாகசமான இல்லை ஒரு வீரம் நிறைந்த ஒரு செயலோ ஒரு தியாகம் நிறைந்த செயலோ செய்து மறைத்தார்கள் அப்படின்னா அவர்களை சார்ந்தவர்களோ இல்லை அவர்கள் அவர்கள் சார்ந்த குழுவை சேர்ந்த மக்களோ இல்லை அவர் குடும்பத்தில் ஒருவரோ வந்து கூட அந்த நபரை எண்ணி நினைவேந்தலாக நடுகற்கள் அப்படின்னு வந்து ஒன்று எழுப்புவாங்க. அந்த நடுகற்கல்ல கூட ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று பிளெயினா வெறும் இமேஜ் மட்டும் இருக்கும், அப்போ அந்த இமேஜை வச்சு அது என்னன்னு நம்ம வந்து ஒரு ஐடியாக்குள்ள வரலாம். ரெண்டாவது அந்த நடுகற்கள்லையுமே எழுத்துக்கள் இருக்கும், அந்த எழுத்துக்களையும் படிச்சு நாம் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கோயில்கள். கோயில்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சிற்பங்கள் இருக்கும், புடைப்பு சிற்பங்கள், அந்த கோயில் கட்டியிருக்கிற விதம், ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான வந்து மாற்றங்கள் செய்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அது யார் எந்த காலத்தில் எந்த அரசர்களால் எழுப்பப்பட்ட கோயில் அப்படிங்கிறத யாருடைய ஆட்சி காலத்தில் எழுப்பப்பட்ட கோயில் அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். கோயிலில் இருக்க சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், அப்புறம் வந்து அந்த மெயின் டைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதான கடவுள்கள் இவர்களுடைய உருவங்களை வைத்து கூட நாம் வந்து அந்த அந்த காலத்து சமூக சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தது, மக்களுடைய வாழ்வு நிலை வந்து எதை நோக்கி இருந்தது, எப்படிப்பட்டதாக இருந்தது நாம தெரிஞ்சுக்கலாம். செப்பு திருமேனிகள் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம், இதில் இவைகளில் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய நமக்கு கொஞ்சம் நெருக்கமான இடத்துல இருக்கக்கூடியவைகள் செப்பு திருமேனிகள். செப்பு திருமேனிகள் இதில் வந்து நாம் வந்து அந்த செப்பு திருமேனியினுடைய வடிவம்
அந்த திருமேனிகளில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த நபர் அதை வைத்து யாருடைய காலமாக இருக்கலாம் அப்படின்னு கணித்து நாம் வந்து ஒரு ஒரு சில தகவல்களை அறிய முடியும். சங்கம் லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சர் இது எதுக்கு நம்ம வந்து இதுல சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆர்கியாலஜியில குறிப்பாக சவுத் இந்தியன் ஆர்கியாலஜியில ஒரு ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணது வந்து சங்கம் லிட்ரேச்சர் தான். சங்கம் லிட்ரேச்சர்ல குறிப்பிடப்பட்டிருக்க சில தகவல்களின் அடிப்படையில அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்களில் நாம் வந்து அகழ்வு செய்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல கண்டிப்பாக பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு சில தொல்லியல் தகவல்கள் கிடைக்கும். ஸோ சங்கம் லிட்ரேச்சர் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் ரிட்டன் ஆன் பேப்பர் ஆர் ஜஸ்ட் அ லிட்ரரி ஒர்க். சங்கம் லிட்ரேச்சர் வந்து ஒரு சும்மா கல்வி சார்ந்தோ இல்லை ஒரு கலை இலக்கியம் சார்ந்த ஒரு தகவலோ மட்டுமே கிடையாது. சங்கம் லிட்ரேச்சர்ல அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க வாழ்ந்த இடத்தினுடைய பெயர்கள் முதற்கொண்டெல்லாம் சில சில பல குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான், ஃபார் எக்ஸாம்பிள் பூம்புகார், பூம்புகார் அப்படிங்கிறது நம்ம சிலப்பதிகாரத்துல வர ஒரு சங்கம் லிட்ரேச்சர் ஏரியா. ஸோ சங்கம் லிட்ரேச்சரின் அடிப்படையில தான் அந்த பூம்புகார்ன்ற இடத்துல எக்ஸ்கவேஷன் பண்றாங்க, அண்டர் வாட்டர் எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. அதுல வந்து இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ நாம வந்து ஒரு ஒரு ஆர்கியாலஜி ஒரு தொல்லியல் ஒரு அகழ்வாய்வு செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அதற்குள்ள வந்து நாம் பார்க்க வேண்டிய தகவல்களாக இருக்கும். அடுத்து ஸோ தொல்லியல் அப்படிங்கிறது நம்ம ஒரு டிசிப்ளினா பார்த்துட்டோம், என்ன என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த அந்த டிசிப்ளின்ல வந்து அந்த அந்த எந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வருது, அந்த தொல்லியல்ல நாம என்னென்ன வயிற்றுகளை படிப்போன்றதையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததாக தொல்லியலின் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பகுதி ஒரு அங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல் பழங்காலம். இந்த தொல் பழங்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு பீரியட். இப்போ நாம் வந்து எதுவுமே வந்து தொடக்கத்திலேருந்து பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதன்படி இந்த தொல்லியல் ஆர்கியாலஜி அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும்னா, அது வந்து எந்தெந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு யூகம் இருக்கு. இது வந்து 100% அப்படிங்கிறத அடுத்து சொல்ல முடியாது. ஒரு ஒரு 99% வந்து ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் வைத்து சொல்லக்கூடியவைகள். ஸோ இதுல வந்து சிலவைகள் அனுமானமாக இருக்கும். அப்போ இந்த இந்த காலம் எப்போ தொடங்குது? நாம வந்து சும்மா சொல்றோம், இப்போ வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் தொல்லியல் தான், ஒரு 500 ஆண்டுகள் முன்னாடி இருக்கிறதும் வந்து நம்ம படிக்கலாம், ஒரு 1000 ஆண்டுகள் முன்னாடி இருக்கிறதும் படிக்கலாம். ஆனா நமக்கு வந்து தெரியணும் ஒரு ஒரு டிரைவ்டு டைம் பீரியட் தெரியணும், எப்போ எந்த பீரியட்ல இந்த 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 விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், தொல்லியலுக்குள்ள வரக்கூடியவைகள் அப்படின்னு நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித தோற்றம், அதாவது மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்ற அந்த அந்த நாள்ல இருந்து படிப்படியாக வரக்கூடிய தகவல்களை தான் தொல்லியல் அப்படின்னு நாம வந்து கருதுறோம். தொல்லியல் என்ற படிப்புக்கு எடுத்துக்கொள்பவைகளாக நாம கருதுறோம். ஸோ நாம வந்து இதுக்கு கொஞ்சம் சயின்ஸ் பார்த்துக்கணும். இப்போ மனிதர்கள் எப்போ தோன்றுனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ அதை தேடி இப்போ நம்ம பயணிக்கணும். மனிதர்கள் எப்போ தோன்றுனாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம போய்கிட்டே இருக்கணும், பல 100,000 ஆண்டுகள் போகணும். போனால் ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ இருக்கிற ப்ரூவன் ஃபேக்ட்ஸில் எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனித குரங்குல போய் நிற்குது. ஸோ மனித குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அவர்கள் தான் வந்து இந்த ஹியூமன் ஃபார்முக்கு ஏர்லியஸ்ட் ஆன்சஸ்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மனித குரங்கு தோன்றிய பீரியட்லேருந்து படிப்படியாக பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் எல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒரு 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 சிவிலைசேஷன், ஒரு நாகரீகம், அதாவது ஒரு ஒரு விலங்கின் நிலையிலிருந்து படிப்படியாக பல மாற்றங்களை எதிர்கொண்டு ஒரு நாகரீகம் என்னும் நிலைக்கு வரும் காலம் வரைக்கும் தொல் பழங்காலம் அப்படின்னு கருதப்படுகிறது. ஸோ இந்த நாகரீகம் என்னும் நிலையை அடைந்து அதற்கு பின்னாடி வர காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் கொடுக்குறாங்க. ஸோ
நாம வந்து இப்போ படிக்க வேண்டியதுல முதற்கட்டமாக பார்க்க வேண்டியது தொல் பழங்காலம். அதனுடைய ஒரு ஒரு சின்ன டிபிக்ஷன் தான் இது. ஸோ மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள், எதிலிருந்து தோன்றினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அப்போ மனிதர்கள் வந்து நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு எக்ஸ்டிங்க்ட் மூதாதையர் அப்படின்னு, விலங்கினத்தின் மூதாதையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குரங்கு சொல்றாங்க. இது இந்த காலகட்டம் எப்பன்னா 7 மில்லியன் ஆண்டுகள், 7 மில்லியன் ஆண்டுகள் தொடங்கி 8000 வரையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அதாவது ஒரு முழுவதுமாக விலங்கில் இருந்து ஒரு முழுவதுமாக மனிதன் என்னும் நிலையை அடையக்கூடிய ஒரு ஒரு பீரியடாக இதை கன்சிடர் பண்றாங்க. ஸோ இதுல நமக்கு வந்து இந்த பீரியட்ல நம்மளுடைய அந்த அந்த ஆன்செஸ்டர் சொல்றாங்க இல்லையா, அதுல நமக்கு எக்ஸ்டிங்க்ட் அனிமல் ஆன்செஸ்டரா நம்ம ஏப் சொல்றோம். அதே போல நமக்கு லிவிங் அனிமல் ஆன்செஸ்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பன்சி அண்ட் பிக்மி சிம்பன்சி. ஸோ இந்த மண்டை ஓட்டுகள், இது இதுல வந்து 5 விதமான மண்டை ஓடுகள் இருக்கு. இதை நீங்க வந்து இதுல இருந்து பாருங்க, அந்த மண்டை ஓட்டினுடைய அந்த அந்த வளர்ச்சி அது வந்து எப்படி அப்படியே ஒரு 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 ஸ்டேஜா மாறி மாறி ஃபார்ம் ஆகி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் ஸ்கல் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த புகைப்படத்துல நாம பார்க்கலாம். இதுதான், இது வந்து நாம சொன்னோம் இல்லையா மனிதர்கள் எப்படி தொல் பழங்காலத்துல அந்த மிருகம் அந்த நிலையிலிருந்து படிப்படியாக மாறி மாறி எப்படி இந்த மனித நிலைக்கு வந்தாங்க. அப்ப இந்த 7 மில்லியன் ஆண்டுகள் எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது அப்படிங்கறத நாம இங்க பார்ப்போம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆன்செஸ்டர், அதாவது அனிமல் இருந்து ஸ்லைட்டா அந்த அந்த அனிமல் கம்ப்ளீட் அனிமல் டிஎன்ஏல இருந்து சிறிதளவு மாறுபட்டு இன்றைய மனித டிஎன்ஏவின் ஒரு ஒரு கலப்போட இருந்த ஒரு ஒரு மிருகமும் அல்லாத மனித தன்மை கொண்ட ஒரு இதுவாகவும் அல்லாத இடைப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மூதாதையர் நமக்கு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் தான் சஹலன்த்ரோபஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் நேம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 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 குறிப்பு இப்போ இந்த சஹலன்த்ரோபஸ்ல இருந்து இந்த ஆர்டிபித்திகஸ் இது வரைக்கும் இருக்கிறவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏர்லி ஹோமினின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோமினின்ஸ் அப்படின்னா அது வந்து ஹோமினிடே அப்படின்னு ஒரு ஃபேமிலியோட ஒரு குறிப்பு, அதாவது ஃபார்ம் அப்படியே அவங்க ஒரு விலங்கிலிருந்து மனித நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு 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 பொதுவான ஒரு பெயராக இந்த ஹோமினின்ஸ் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் ஆண்டுல சஹலன்த்ரோபஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. அந்த எலும்பு அந்த எலும்பு கூட டேட் பண்ணா 7 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு காட்டுறாங்க. அந்த எலும்பு கூடுல வந்து சில மனித தன்மையும் விலங்கினத்தின் தன்மை ஒரு 70% இருந்தாலும் ஒரு 30% மனித தன்மை தெரியுது. அது என்ன தன்மை அப்படின்னு பாக்குறீங்கன்னா அதனுடைய கால்கள் கைகள் போன்றவைகளை வைத்து அதை வந்து அவங்க எலும்புகளை வைத்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த லெவல் வந்து ஒரோரின் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸோட ஒரு எலும்பு கூட கிடைக்குது. அதாவது இந்த இந்த சார்ட்ல கரெக்டா பார்க்கணும், இந்த சார்ட்ல வந்து 1 மில்லியன் இயர் இந்த பீரியட் வர வரைக்கும் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் அப்படிங்கிற ஃபார்ம் வரல. இன்று வாழக்கூடிய மனிதர்களாக நாம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஹோமோசாப்பியன்ஸ், அந்த ஹோமோசாப்பியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த 1 மில்லியன் ஆண்டுகள் குறிப்பு வரைக்கும் வர தோன்றவே இல்லை. அவங்களோட அவங்க அவங்களுடைய இருப்பதற்கான எந்த தடையுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு படிப்படியான வளர்ச்சி, ஒரு ஒரு அனிமல் ஒரு ஏப் லெவல்ல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த மிருகம் அந்த நீங்க அந்த மிருகம்னே எடுத்துக்கலாம், ஏப்ன்ற அந்த மிருகம் வந்து எப்படி அதிலிருந்து அந்த அந்த மரபணு மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று நிலைகள் மாறி 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 அது வந்து எப்படி இறுதியாக ஹோமோசாப்பியன் என்று சொல்லக்கூடிய இன்று வாழும் மனிதர்களின் நிலைக்கு வந்தது அப்படிங்கிறத நாம வந்து இதுல பார்ப்போம். ஸோ இதுல வந்து இந்த ஆர்டிபிதிகஸ் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் இந்த அதாவது 7 மில்லியன்ல இருந்து 5 மில்லியன் ஆண்டுகள் வரைக்குமே எந்த ஒரு
என்ன சொல்றது, எந்த ஒரு மனிதருக்கான ஹோமோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஜீனஸ்க்கான தகவல்கள் வந்து எதுவுமே பெருசா தென்படலை. மேக்சிமம் விலங்கினத்தில் ஒரு குறியீடுகள் தான் இருக்கு, ஆனா சிறு சிறு அளவு ஜீன்ஸ் வந்து மனிதர்களுக்கான ஒரு ஒரு இது இதுல தென்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த சஹலன்த்ரோபஸ் இது வந்து சென்ட்ரல் ஆப்ரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க 7 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி. முன்னாடி இருந்த ஒரு எலும்பு கூடாது. ஆரோரன் இது வந்து இது கென்யால கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து டேட் பண்ணா 6 மில்லியன் இயர்ஸ் போகுது. ஆர்டிபித்திகஸ் இதை டேட் பண்ணா அது ஒரு 6 மில்லியன் ஆண்டுகள். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிபித்திகஸ் அண்ட் வந்து ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ஆர்டிபித்திகஸ் கடாபா அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பீசிஸ் இருந்திருக்கு. அப்புறம் ஆர்டிபித்திகஸ் ரெமெடஸ்ன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிபித்திகஸ் ரெமெடஸ் இந்த ஸ்பீசிஸோட சம காலத்திலேயே ஆர்டிபித்திகஸ் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிற இன்னும் ஒரு ஸ்பீசிஸும் அதனுடைய தோற்றமும் இருந்திருக்கு. இப்போ இது என்னன்னா, ஒரே காலகட்டத்தில் இரண்டு விதமான ஸ்பீசிஸ் இருந்திருக்கு, ஆனால் இந்த ரெண்டு ஸ்பீசிஸ்லையுமே வந்து ஹியூமன், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சில குணாதிசயங்களை காண முடியுது. ஸோ அப் டு 5 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸ் தோன்றலை, சரியா? ஆனால் வந்து இவர்கள் வந்து ஒரு விலங்கு போல வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களை வந்து இப்போ கம்ப்ளீட் மனிதர்கள் அப்படின்னு நாம சொல்லலை, ஆனால் இவர்களை எப்படி நாம இன்னைக்கு இருக்க மனிதர்களோடு ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் வச்சிருக்காங்க. எப்படின்னா, அவர்களுடைய அந்த 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 ஜெனட்டிக்கல் மாடலில் மனிதருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சில கேரக்டர்ஸையும் கேரி பண்ணுறாங்க, ஏப்லைக் கேரக்டர்ஸும் நிறையவும் கேரி பண்ணுறாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பைபெடல், அதாவது இரண்டு கால்களில் நடப்பது. இப்போ விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இப்போ இருக்கக்கூடிய நம்ம வந்து சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் ஹியூமன்ஸ் வந்து ஏப்ஸ் ஒரு மங்கியோட ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கோம், ப்ரைமேட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த ப்ரைமேட்டுகளுக்கு உண்டான குணம் என்னன்னா, இரண்டு கைகளும் இரண்டு கால்களிலும் நடப்பாங்க. நம்ம குரங்கு மாதிரி மரத்தில் தொங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க அந்த வில குரங்குகள் வந்து கைகள் கால்கள் இரண்டையும் பயன்படுத்தி நடக்கும். ஒரு ஸ்டேஜில் மட்டும் சில நேரத்தில் வந்து ரெண்டு காலில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணும் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் 7 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 5 மில்லியன் இயர்ஸ் பீரியடில் இருக்கக்கூடிய இந்த சஹலன்த்ரோபஸ், ஆரோரின், ஆர்டிபித்திகஸ் கடாபா, ஆர்டிபித்திகஸ் ரெமெடஸ், ஆஸ்ட்ரலோபித்திகஸ் இவங்க எல்லாருமே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது மனிதர்களைப் போல சில நேரங்கள் இரண்டு காலம் நடப்பாங்க, குரங்குகளைப் போல மரத்துல தாவி தாவி போவாங்க, மரத்து மேல ஏறி உட்கார்ந்துப்பாங்க, அண்ட் வந்து நிமிர்ந்து உட்காருவாங்க, அப்ரைட் போஸ்டர். இது வந்து ஒரு ஹியூமன் ட்ரைட். இப்போ விலங்குகள் பார்த்தீங்கன்னா, விலங்குகள் வந்து அந்த நிமிர முயற்சி செய்யறது வந்து மிக குறைவு. அண்ட் இவங்க இன்டேக் எப்படிப்பட்டது, உணவு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அதாவது அந்த குரங்கின் ஒரு நேச்சர் போல சிறு சிறு பூச்சிகள், அப்புறம் வந்து பழங்கள், இலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இதுங்க இந்த நம்ம இந்த ஆன்சஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட டுவெல்லிங், இவங்க எங்கே வாழ்ந்துருந்தாக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் லைக் ஹியூமன்ஸ், வெரி கிளியர் லைக் அனிமல்ஸ், தே லிவ்ட் இன் ஃபாரஸ்ட், நல்ல காடு, அடர்ந்த காடுகள், இல்லைன்னா கொஞ்சம் இந்த பிளெயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது தனியாக ஒரு ஷெல்டரோ இல்லை ஒரு இருப்பிடமோ ஏற்படுத்தாம ஒரு இட ஒரு விலங்குகள் போல எல்லாரும் போலவும் காடுகளில் வாழ்ந்துருந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து நம்ம வந்து 7 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 5 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் பார்க்குறோம். அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு இன்டர்லூப் ஆகுது பாருங்க. இந்த 5 மில்லியன் இயர்ஸில் ஆர்டிபித்திகஸ் ரெமெடஸ் அப்படின்ற இந்த ஒரு 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 மூதாதையரை குறிக்கிற அதே நேரத்தில் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிற இன்னும் ஒரு எலும்பு ஒரு ஒரு மூதாதையரின் எலும்பு கூட கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம மூதாதையர் அப்படின்னு நம்ம இங்கே குறிப்பிடும்போது, நீங்கள் வந்து ஒரு 70%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் இயர் வர்ற வரைக்கும் 70% ஒரு 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 குரங்கையும் ஒரு ஒரு சிம்பன்சி இல்லை ஒரு ஏப்ப மைண்டில் வச்சுக்கோங்க, 30% மட்டும் மனிதர்களுடைய இன்று நாம் வாழக்கூடிய மனிதர்களின் இந்த குணங்களை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய மூதாதையர் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி மாதிரி ஃபுல்லாக ஹியூமன்ஸாக இருப்பாங்கன்னு கன்சிடர் பண்ணாதீங்க, சரியா? ஸோ இந்த இதில் வந்து
இந்த 5 மில்லியன் இயர்ஸில் ஆர்டிபிதிகஸ்ன்ற அந்த எலும்புக்கூடை கிடைக்கிற அதே டேட்டிங் டைமில் ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னு ஒரு எலும்புக்கூடை கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ்ன்ற எலும்புக்கூடையிலேயே நிறைய அப்படியே கிளைகள் படருது. அதாவது கிளைகள் எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இரண்டு விதமான குணநலன்களோட வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 இது. அதாவது தே கம் அண்டர் சேம் ஜீனஸ் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சேம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பூனைகள் அப்படின்னு நம்ம வந்து கேட் ஃபேமிலின்னு சொல்கிறோம் இல்லையா. கேட் ஃபேமிலியில் வந்து என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்னா நிறைய ஒரு டைகர் வரும், லயன் வரும். இப்போ நம்ம வந்து அந்த பெட் பண்ணுற கேட்ஸ் இது எல்லாமே கேட் ஃபேமிலியில் தான் வரும். ஆனால் ஆர் தே ஆல் சேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தேர் ஆல் டிஃப்ரெண்ட். தே பிலாங் டு த சேம் ஃபேமிலி பட் தே ஆல் பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் கேட்டகரி. அப்படின்னா எப்படி அப்படின்னா அந்த விலங்குகள் இப்போ வந்து ஒரு ஒரு டைகர் ஒரு ஒரு டைகரும் ஒரு ஒரு லயனும் வந்து ரீப்ரொடக்ட் பண்ண முடியும், ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆக முடியாது. ஒரு பெரிய டைகரும் நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பூனைக்குட்டியும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இணைந்து ஒரு ஒரு ஆஃப் ஸ்பிரிங்கை உருவாக்க முடியாது. அது அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஆஸ்ட்ரலோபெதிகஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஜீனஸில் நிறைய வந்து ஸ்பீசிஸ் உண்டு வருது. அதுவும் சமகாலத்திலே வந்து அவங்கெல்லாம் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அப்படின்னா இவர்களுக்குள்ள எந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்க முடியாது வேற வேற ஸ்பீசிஸ். ஆனால் ஒரே டைம் பீரியட்ல இந்த ஸ்பீசிஸ் வந்து வாழுது. இது எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 3 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும், 3 மில்லியன் இயர்ஸும் தாண்டி 2 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் இதோட இது இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இந்த பர்டிகுலர் ஜீனஸோட உயிரினங்களின் ஐ மீன் அந்த ஸ்பீசிஸ் பற்றிய தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் இதே டைம்ல பார்த்தீங்கன்னா தான் 3 மில்லியன் இயர்ல ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளுடைய ஹோமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த ஜீனஸ் இருக்கு இல்லைங்களா. ஜீனஸ் ஸ்பீசிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். ஹோமோஸ் அப்படிங்கிற அந்த ஜீனஸினுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் நமக்கு எப்போ கிடைக்குதுன்னா 3 மில்லியன் இயர்ஸ்ல கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த இந்த மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு 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 நூல் போல தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே அப்படியே ஒரே ஆளா வந்துக்கல. பல பரிணாம வளர்ச்சிகளை எதிர்கொண்டு பல கிளைமேட்டிக் சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணி பல விதமான ஸ்பீசிஸ் இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு ஏற்றது போல இறுதி நிலையில இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இறுதி நிலையில பல எக்ஸ்டிங்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி வந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்பீசிஸ். சரியா? ஸோ இந்த இந்த நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் இந்த ஸ்பீசிஸ் அடைகிறதுக்கு நம்ம வந்து பல இன்டர்மீடியரி ஸ்பீசிஸை பார்த்துருக்கோம். நம்மளுடைய காலத்தில் பல நம்மளை போலவே தோற்றத்திலும் குணநலன்களிலும் இருந்த பல மனிதர்களை போன்ற சில ஸ்பீசிஸோட சேர்ந்து வாழ்ந்துதான் இறுதியாக இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ என்னன்னா நம்ம வந்து எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் சர்வைவ் பண்ணி வந்துட்டோம். ஆனால் மற்றவைகள் வந்து ஒரு ஒரு சில காலகட்டத்தில் தானாகவே அழிந்து போயிருக்கிறது. ஸோ இந்த ஏன்ஷியன் நம்மளுடைய ஏர்லி ஹோமினின்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக ஆஸ்ட்ரலோபிதிசைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேஜ் அடையிறோம். இதுல நமக்கு 5 மில்லியன் ஆண்டுலேருந்து இவங்களோட துவக்கம் தெரிய வருது. 2 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இவங்க வந்து நமக்கு இதுல இருக்கிறாங்க. அதே சூழ்நிலையில நம்ம வந்து இவர்கள் வாழ்ந்துட்டு உயிரோடு இருந்திருக்கிறாங்கன்ற ட்ரேசஸ் கிடைக்கிற அதே பீரியட்ல 3 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஹோமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களின் அந்த ஆக்சுவல் ஜீனஸ் வந்து ஃபார்மேஷன் தெரிய வருது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த எலும்பு குழுக்கள் கிடைத்த எலும்பு குழுக்களை வைத்து கண்டுபிடிச்சு செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹோமோஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஹோமோஸ்ல வந்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்ன்னு வந்த உடனேவே ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமெல்லாம் உருவாகிட்டோமா அப்படின்னா இல்லை. இந்த ஹோமோஸ் வந்து இதுவும் படிப்படியாக பல வளர்ச்சிகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோமோஸ் அப்படிங்கிற நிலையை அடைஞ்ச உடனேவாவது நம்ம வந்து இந்த அனிமல் ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு
ஹியூமன் ரைட்ஸ்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. நாம வந்து ஹோமோ ஸ்டேஜ் அடைஞ்ச பிறகுமே ஒரு 1 மில்லியன் இயர், 1 மில்லியன் கூட இல்லை, 1 மில்லியனுக்கும் ஒரு ஒரு சில லட்சம் ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் கூட மிருக குணத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்துருந்துருக்கோம். ஸோ இந்த ஆஸ்ட்ரோபெத்திகஸ் இதெல்லாமே வந்து நம்ம போக போக பார்ப்போம். இந்த ஹோமோசாப்பியன்ஸ், ஹோமோசாப்பியன்ஸில் அப்படியே ஹோமோசாப்பியன்ஸை நம்ம அடையும் போது அதுக்கு முன்னாடி நமக்கு யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ருடோல்ஃபென்சிஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ். ஸோ இந்த ஹோமோ எரெக்டஸ் நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்ட பேராக இருக்கு இல்லையா. இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு நாம இருக்கிற ஹியூமன்ஸுடைய கொஞ்சம் ஒரு 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 நிலையை ஒரு ஒரு 70% அடைந்த ஒரு விலங்கின் நிலை தான். அதாவது ஒரு முழுவதுமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை பெற்று 2 கால்களாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அடைகிற நிலை. இதுக்கப்புறம் ஹோமோ ஹைடல்பெர்ஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் தோன்றுது. இந்த ஸ்பீசிஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ், ஹோமோ ஃப்ளோரியன்சிஸ், இந்த 3 டெனிசோவன்ஸ், அதாவது ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ், டெனிசோவன்ஸ், இந்த 3 பேருக்கும் பொதுவான மூதாதையராக இந்த ஹோமோ ஹைடல்பெர்ஜென்சிஸ் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அறிவியலாளர்கள் கருதுகிறாங்க. சரியா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க கம்ப்ளீட் விலங்கு நிலையில தான் இருந்திருக்கிறாங்க, ஆனால் சில மனித குணங்களை காட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு 500,000 ஆண்டுலேருந்து ஒரு 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 கிளை போகுது ஆஸ்ட்ரோபெத்திகஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களிலுமே கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எது வரைக்கும் இருந்திருக்காங்கன்னா 2 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அது வரைக்கும் அவங்க எக்ஸ்டிங்க்ட் ஆகலை. அப்போ மீன்வைல் அவங்க இருந்த அதே காலத்தில் 3 மில்லியன் ஆண்டுகள் இருந்து ஹோமோஸுடைய தோற்றம் தெரிய வருது. இந்த ஹோமோஸுமே படிப்படியாக பல, அப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஹோமோ சாப்பியன்ஸ் தோன்றவில்லை, நடுவில் வந்து பல மாற்றங்கள், பல ஸ்பீசிஸ் தோன்றுது, அவைகளுமே பல எக்ஸ்டிங்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுது. எல்லாத்துலேயும் எக்ஸ்டிங்ஷன்ஸ் எல்லாமே முடிந்து இறுதியான நிலையில் ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ், டெனிசோவன்ஸ் ஆகிய இந்த 3 ஸ்பீசிஸும் ஒரே கட்டத்தில் வாழ்ந்திருந்திருக்காங்க. இவர்கள் பிற்காலத்தில் ஒரு 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 நிலையில் ஒரு ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முந்தின நிலையில் இந்த ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ், டெனிசோவன்ஸ் இவங்க எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்காங்க. ஃபைனலி ஹோமோ சாப்பியன்ஸ் சர்வைவ்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தா அந்த ஏர்லி ஹோமினின்ஸ், அர்லி ஹோமினின்ஸ் கல்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னா ஆப்ரிக்காவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ அர்லி ஹோமினின்ஸ் ஆர் லைக் பார்ஷியலி அனிமல்ஸ் அண்ட் பார்ஷியலி ஏப் லைக் அண்ட் பார்ஷியலி ஹியூமன் லைக். அண்ட் தே டு நாட் லிவ் இன் எனி ஷெல்டர்ஸ், தே லிவ்ட் இன் டீப் ஃபாரஸ்ட். அடுத்தது நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ரோபெத்தி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜீனஸ் பற்றி பார்ப்போம். இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா ஆப்ரிக்காவில் தான் கிடச்சிருக்கு, இந்த இவங்களை பற்றிய தகவல்களும் அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே. ஸோ இதில் வந்து அதே விஷயம்தான், அந்த 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 பல்வரிசை வந்து அந்த விலங்கு பல்வரிசையிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மனித பற்கள், அந்தந்த சிறு சிறு பல் அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வரிசையின் தோற்றம் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களுடைய மூளையின் அளவு வந்து மிகவும் சிறியதாகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த ஆஸ்ட்ரோபெத்தி சயின்ஸ் வந்து பைபெடலாக இருந்திருக்காங்க, 2 கால்களில் நடப்பவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோபெத்திகஸ் அஃபரன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. இது யாருன்னா லூசி அப்படின்னு கூடு அப்படின்ற ஒரு ஒரு எலும்பு கூடுங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு எலும்பு கூடு, அதனுடைய முக்கியத்துவம் தான் இதில் இருக்குது. ஸோ இது எதுக்காக இவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோபெத்திகஸ் அஃபரன்சிஸ், நம்ம ஆஸ்ட்ரோபெத்திகஸ் நிறைய கிளைகளை பார்த்தோம், அதில் ரொம்ப முக்கியமானதை நம்ம இவங்க வந்து இந்த அஃபரன்சஸை மட்டும் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் செட் டு பி த லாங்கஸ்ட் லிவ்டு, அதாவது இப்போ ஹியூமன்ஸ் வாழ்கிறத விட இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள்லேயே அதிக காலம் வாழ்ந்தது வந்து இந்த ஸ்பீசிஸாக தான் சொல்கிறாங்க. அதாவது பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க, கிட்டத்தட்ட 1 மில்லியன் இயர் வந்து இது வந்து சர்வைவ் ஆகியிருக்கு, வாழ்ந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டுமே. மற்றவைகள் வந்து ஒரு 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 சில குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே வாழ்ந்து
மறைந்துவிட்ட ஒரு நிலையில தான் எக்ஸ்டிங்க் ஆயிருக்குதுங்க. ஆனா இது மட்டுமே இந்த எல்லா கண்டிஷன்ஸையுமே நியர்லி 1 மில்லியன் இயர் வந்து சர்வைவ் பண்ணியிருக்குதுங்க. அதனாலதான் இந்த அந்த ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் அப்பரன்சஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இதாக கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த பீரியட் வந்து எந்த காலத்தை குறிக்குது, எந்த காலத்துல இதுங்க வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 3.85 இயர்ஸ் வந்து 2.95 இயர்ஸ் வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்கிறதுக்காக சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த எலும்பு கூட கிடைச்சது வந்து ஈஸ்டர்ன் ஆப்ரிக்காவில் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த லூசி அப்படிங்கிறது ஒரு அங்கே கிடைச்ச ஒரு எலும்பு கொடுக்க லூசி அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ரெண்டாவது திகிகா அப்படின்னு இன்னொரு ஸ்கெலிட்டன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைல்டு. இந்த லூசி வந்து ஒரு அடல்ட் ஃபீமேல், திகிகா வந்து ஒரு சைல்டு. இந்த ஸ்கெலிட்டன்ஸ் கிடைச்சது இவர்களுமே as we said before, they have both the ape and human-like characters. அவங்க ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏப் ஓட ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஒரு தட்டையான மூக்கு, ஒரு தாடை கீழ்த்தாடை வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும், கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏப் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க இருப்பாங்க. லாங் ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் வித் கர்வ்ட் ஃபிங்கர்ஸ் அடாப்டட் ஃபார் கிளைம்பிங் ட்ரீஸ். ஸோ ஆஸ் வி செட் பிஃபோர், நம்ம வந்து அந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே நம்ம வந்து நம்ம அந்த மிருக குணத்துலேருந்து விடுபட்டு இருக்கலை. அப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே 70% வந்து அனிமல் கேரக்டர்ஸ் தான் நம்மளை டாமினேட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற போல அந்த பீரியடில் சர்வைவ் பண்ணுறதுக்கு போல மரங்கள் ஏறுறதுக்கான ஏற்றது போல நல்ல நீண்ட கைகள், வலிமையான கைகள்லாம் வந்து இந்த ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் அப்பரன்சஸ் கொண்டிருந்தது. கெனைன் டீத் இருந்திருக்கு அவங்களுக்கு, அதாவது மனிதர்களை போல நமக்கு வந்து கெனைன் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த டீத்துக்கு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஏர்லி ஹியூமன் பீயிங்ஸோட எவல்யூஷனை படிக்கிறதுக்கு வந்து நமக்கு உதவுறது எலும்புகள் மற்றும் அந்த பல் வரிசைகள். பல் வரிசைகளை வைத்து நாம் அதற்கு பிற்பாடு டிஎன்ஏ ஸ்டடிஸ்க்கு போவாங்க. பல் வரிசைகளை வைத்து அது எந்த அளவுக்கு மனித இனத்தின் அந்த உருவமைப்புகளோட இணையுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இரண்டு கால்கள் நின்று இருக்காங்க ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் என்ற அந்த ஸ்பீசிஸை சேர்ந்தவர்கள். நிமிர்ந்து நடந்திருக்கிறாங்க. அவங்க வந்து மரத்திலையும் வாழ்ந்திருக்கிறாங்க, நிலத்திலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களோட டயட்டுமே ஆஸ் சிமிலர் டு த ஏன்ஷியன்ட், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹோமினின்ஸ் போல. இவர்களுமே கூட பழங்கள், சிறு பூச்சிகள், அந்த நட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஃபார் வி சா அவர் ஏன்ஷியன்ட் ஹோமினின்ஸ், ஏர்லி ஹோமினின்ஸ் பார்த்தோம். ஏர்லி ஹோமினின்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஹோமோஸ் அப்படிங்கிற அந்த தோற்றத்துக்கு ஒரு கிளை பிரிவான ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஜீனஸான ஹோமோஸ். ஸோ இந்த ஹோமோஸ் அப்படின்னு இவங்க எப்போலேருந்து தெரியுறாங்க அப்படின்னா 3 மில்லியன் இயர்ஸ்லேருந்து தான் ஹோமோஸ் நமக்கு தெரிய வராங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்கல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹோமோஸ், இந்த ஹோமோரூடோல்ஃபென்சஸ் அப்புறம் அண்ட் வந்து நிறைய இங்கே பெயர்கள் பார்த்தோம் பாருங்கள், ஹோமோ ரூடோல்ஃபென்சஸ், ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹைடல்பர்ஜென்சஸ், இந்த மாதிரி அந்த ஹோமோ நியாண்டர்தாலன்சஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இவர்களுடைய அந்த ஸ்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஹோமோ ருடோல்ஃபென்சஸ் அப்படிங்கிறதோட ஸ்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது 3 மில்லியன் இயர்லேருந்து தான் நமக்கு ஹோமோஸோடைய ட்ரீசஸ் தெரிய வருது. அப்போது அதுலேருந்து ஏர்லி லெவலில் இருக்கிறது ஹோமோ ருடோல்ஃபென்சஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 2.4 மில்லியன் இயர்ஸ் இவங்களுடைய காலகட்டமாக குறிப்பிடப்படுது. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஹோமோ ருடோல்ஃபென்சஸ் இந்த ஸ்கல் உங்களுக்கு எங்கே கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆப்ரிக்காவில் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த எலும்பு கூடுதல் அது வந்து இதனுடைய அந்த மூளை அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்லுடைய அந்த கவர் வந்து பெருசாக இருக்கு, விச் மீன்ஸ் அந்த அந்த சிறிய அளவு பிரெயினில் பிரெயின் சைஸ்ல இருந்து இவர்களுடைய பிரெயின் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய முகம் வந்து நீண்டு இருந்திருக்கு. அந்த பல் அந்த மோலார் அண்ட் ப்ரீ மோலார் டீத் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் could be a sign of
ஈட்டிங் மீட் அந்த அந்த விலங்குகள் சார்ந்த பொருட்களை வந்து அவங்க கொஞ்சம் கடினமான உணவுகளை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹோமோ ஹேபிலிஸ். ஹோமோ ஹேபிலிஸ் வந்து 2 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து கணக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த ஹோமோ ஹேபிலிஸ் இப்போ வந்து நம்ம இந்த ஹோமோ ஹேபிலிஸ் வாழும்போது ஹோமோ ருடோல்ஃபென்சஸ் எல்லாம் அழிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்களும் இருந்திருக்காங்க, சர்வைவல் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற ஒவ்வொரு இந்த ஸ்பீசிஸாக அழிந்து கொண்டே போயிருந்திருக்கு. ஆஸ்ட்ரலோபெத்திக்கோ சொல்ல சில ஸ்பேசஸ் கூட நமக்கு 2 மில்லியன் இயர்ஸில் கிடைக்கும், பட் வந்து அது போக போக டோட்டலாக வந்து எக்ஸ்டிங்க் ஆகி போயிருந்துருக்குதுங்க. ஸோ இந்த ஹோமோ ஹேபிலிஸ் இந்த ஸ்கல் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் கிடச்சிருக்கு. இதுவுமே இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சர்வைவிங் ஹியூமன் ஸ்பீசிஸ் ஹோமோ ஸ்பீசிஸோட ஹோமோஜீனஸோட பல் வரிசைகளுக்கு ஒப்பாக இந்த ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறவங்களுடைய அந்த பல்வரிசைகள் இருக்குது. இதில் வந்து நம்ம ரொம்ப ஒரு டிஸ்டிங்க்டிவ் செக்ஷுவல் டைமார்பிசம் காணலாம். செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னா அந்த பாலினத்தின் வேறுபாடு, இரண்டு விதமான இப்போ பாலினத்தில் இப்போ ஆண் பெண் அப்படின்னா ரெண்டுக்குமே ரொம்ப தெளிவான ஒரு வேறுபாடு வந்து ஹோமோ ஹேபிலிஸில் நமக்கு தெரிய வருது. எப்படின்னா ஆண் வந்து பெருசாக இருக்குது, பெண் வந்து சிறிசாக இருக்குது. வெயிட்டுமே ஹைட் வெயிட் ரெண்டுலேயுமே ஆண் உயர்ந்திருக்கிறாங்க ஹைட்டில், பெண் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் மேல் 4 ஃபீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் வந்து ஒரு 3 ஃபீட் இருக்கிற மாதிரி. வெயிட்லையுமே அதே மாதிரி தான், மேல் வந்து ஒரு 70 கேஜி அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் வந்து ஒரு 60 கேஜி 50 கேஜி இருக்கிற மாதிரி வந்து இதில் டிஃப்ரென்சஸ் தெரியுது. அண்ட் வந்து இதில் ஹோமோ ஹேபிலிஸில் நாம் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நியூரல் கெப்பாசிட்டி ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் டைரக்ட் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த வாய்மொழிகள் மாதிரி இல்லை. இப்போ ஒரு ஏதோ ஒரு ஒரு ஒலியோ ஒரு ஓசையோ எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒலியையும் ஓசையும் வந்து எழுப்பும் திறனும் இருந்திருக்கு, அந்த ஓசைக்கான பொருள் என்னன்னு உணரும் திறனும் இருந்திருக்கு. சவுண்ட் மேக்கிங், மேக்கிங் த ரைட் சவுண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரைட் டோன் ஆஃப் த சவுண்ட். சவுண்ட் ஆர் லாங்குவேஜ் ஏதோ ஒரு அவங்களுடைய அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனை கம்யூனிகேஷன் உருவாக்கவும் தெரிஞ்சிருக்கு, அந்த கம்யூனிகேஷனை வந்து புரிஞ்சிக்கவும் சக்தியும் இவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. இந்த ஹோமோ ஹேபிலிஸ் இது இப்படி படிப்படியாக அப்போ அந்த 70% அனிமல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இன்னைக்கு இருக்கிற டேர்ம்ஸ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இருக்க மனிதர்களாக நம்ம இருக்கிற இந்த உருவ அமைப்பின் ஓரளவுக்கு நெருங்கின ஒரு லெவல், அதாவது அந்த அனிமல் ஸ்டேஜ்லேருந்து மாறுபட்டு இது ஒரு ஃபேஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். எலும்பு கிடைத்த எலும்புக்குள்ளேருந்து இந்த ஃபேஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணியிருக்காங்க. முகம் வந்து கிட்டத்தட்ட மனிதரின் முகம் போல, அந்த கண்கள் அந்த அந்த ஒரு கம்ப்ளீட் பிரைமேட் ஃபேஸ் வர்றது, அந்த 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 ரிட்ஜிடு அந்த அந்த புருவத்தின் இடையில இருக்கிறது அந்த 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 நோஸ் பிரிட்ஜ் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து மனித உடல் போல அந்த உடல் வந்து கிட்டத்தட்ட எரெக்டா நின்று ஒரு ஒரு அனிமலுடைய ஒரு கேரக்டர் வந்து மிகவும் குறைக்கப்பட்டு மனிதர்களுடைய குணம் வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஹோமோ எரெக்டஸ் ஸ்டேஜ். இதனுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 1.95 மில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ இவங்களுடைய கேரக்டர்ஸ் தான் பார்ப்போம். இந்த ஹோமோ எரெக்டஸ் ஸ்கெலட்டன் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா, சைனா, இந்தோனேஷியா இங்கே எல்லா இடத்துலையுமே கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய இது என்னன்னா மாடர்ன் ஹியூமன் போஸ்டர். இன்னைக்கு மனிதர்கள் நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இதே போஸ்டர்ல வந்து இந்த ஹோமோ எரெக்டஸ் வந்து இருந்திருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர்ல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு வந்து அறிவியல் ரீதியாக நம்புறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் எபிலிட்டி டு ரன் அண்ட் வாக். ஸோ வேகமாக நடத்தல், வேகமாக ஓடுதல். இப்போ குரங்கு போல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேகமாக ஓடும்போது இரண்டு கால்களை போல இரண்டு கைகளையும் ஊனி ஊனி ஓடுவாங்க. ஆனா அது இல்லாம முழுவதும் இன்றைய மனிதர்கள் போல இரண்டு கால்களை பயன்படுத்தி வேகமாக நடக்கவும் ஓடவும் செய்திருக்கிறாங்க. இவங்க வந்து மீட் அந்த இன்செக்ட் பிளான்ஸ் இதை தவிர்த்து அடுத்த லெவலான மீட் ஈட்டிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க. அண்ட் வந்து தேன் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை சாப்பிட்ருக்காங்க. ஸோ
இவங்களுடைய வந்து ஒரு பெரிய இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன் டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டோன் டூல்ஸ்ல அக்யூலியன்ஸ் டூ ஸ்டோன் டூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக், அதாவது ஸ்டோன் டூல். இதை பின்னாடி வர வகுப்புல பார்ப்போம். நிறைய ஸ்டோன் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, அதாவது கற்காலத்துல வந்து ஒவ்வொரு விதமாக கற்களை உண்டு பண்ண அந்த ஒரு முறைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முறை தான் இந்த அக்யூலியன் ஸ்டோன் மேக்கிங் மெத்தட். இதுல வந்து ரொம்ப ப்ராமினென்ட் ஆனது என்னன்னா ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளீவர்ஸ். இது வந்து ரொம்ப ப்ராமினென்ட் ஆனது. அண்ட் இவர்கள் வந்து நெருப்பு மூட்டி அந்த நெருப்பை சுற்றி வாழ்ந்து அந்த 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 நெருப்பில் உணவிட்டு உண்ட அதற்கான வந்து ட்ரேசஸ் வந்து ஹோமோ எரெக்டஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோ ஹெடல்பர்ஜன்சஸ். இதை தான் நான் சொன்னேன். இந்த ஹோமோ ஹெடல்பர்ஜன்சஸ் இவங்களுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ் அண்ட் டெனிசோவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பிரிவு, இந்த மூன்று பிரிவுக்குமே பொதுவான மூதாதையராக இந்த ஹோமோ ஹெடல்பர்ஜன்சிஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அறிவியலாளர்களின் எண்ணம். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் ஹோமினின்ஸ் பார்த்தோம், ஐ மீன் ஏர்லி ஹோமினின்ஸ் பார்த்தோம். ஏர்லி ஹோமினின்ஸ் வந்து நம்மளுடைய ஒரு பிரான்ச்சாக, அவங்கிருந்து ஒரு பிரான்ச்சாக வரக்கூடிய ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் எப்படி இருந்தாங்கன்றத பார்த்தோம். அண்ட் அங்கிருந்து அவங்க வாழ்ந்த சமகாலத்திலேயே இங்க ஒரு தோற்றம் ஏற்படுது, அதுதான் வந்து ஹோமோஸ்னு இருக்கு. த்ரீ மில்லியன் இயர்ஸ் ஒரு தோற்றம் ஏற்படுது, ஹோமோஸ்னு வருது. அந்த ஹோமோஸ்ல அப்படி யார் யாரெல்லாம் படிப்படியா மேலேறி வராங்க, என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்த்தோம். அதுல ஒரு எக்ஸ்டிங்ஷனா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹோமோ ஹைட்ரல்பர்ஜன்சிஸ்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் வருது. அந்த ஸ்பீசிஸ் வந்து மூன்று ஸ்பீசிஸ்க்கு பொதுவான ஒரு ஆன்செஸ்டரா தெரியப்படுது. அந்த மூன்று ஸ்பீசிஸ் தான் ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ் அண்ட் டெனிசோவன்ஸ். இப்போ இந்த மூணு ஸ்பீசிஸ்மே ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. தட் இஸ் இப்போ ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸோட பீரியட் வந்து 4,00,000 to 40,000 இயர்ஸ் வரைக்கும் நியாண்டர்தாலன்சிஸ் வாழ்ந்திருக்காங்க. டெனிசோவன்ஸும் கிட்டத்தட்ட இதே பீரியட் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் ஹோமோ சாப்பியன்ஸும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த 40,000 இயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது இந்த பீரியட்ல நியாண்டர்தாலன்சிஸும் டெனிசோவன்ஸும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுறாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. இந்த 40,000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பது யாருன்னா, இந்த ஓன்லி சர்வைவிங் ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ இந்த நியாண்டர்தாலன்சிஸ் வந்து எப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க வந்து அதாவது ஹோமோ சாப்பியன்ஸ் உடைய தோற்றம் இருக்கும் போதே இந்த ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸும் இருந்திருக்காங்க. ஸோ தேர் கன்சிடர் அஸ் த க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் டு த மாடர்ன் ஹியூமன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெசிமென் வந்து ஜெர்மனியில் கிடைச்சிருந்துருக்கு. இவங்களுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கல் வந்து ஓவல் ஷேப்டாக இருக்கும். நியாண்டர்தாலன்சிஸ் அண்ட் டெனிசோவன்ஸ் வந்து பெருவாரியாக ஐரோப்பிய துணை காலத்துல தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. டெனிசோவன்ஸ் வந்து இந்த சைபீரியா இந்த மாதிரி இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நெற்றி பார்த்தீங்கன்னா ரெசீடிங் பின்னோக்கி அப்படியே அந்த ஒரு ஒரு இப்படி ஒரு வளைவை கொடுத்த போல அந்த நெற்றி இருக்கும். ப்ரோ ரிட்ஜஸ் இந்த இரண்டு புருவங்களுக்கும் இடையில அந்த கேப் வந்து ரொம்ப அகலமா நல்ல தெளிவா தெரியும். இங்க பாருங்க, இந்த நெற்றி வந்து அப்படியே பின்னோக்கி இருக்கும், கொஞ்சம் அப்படியே பின்வாங்கி இருப்பது போல இருக்கும். இந்த நடுவுல இந்த இரண்டு புருவங்களுக்கும் இடையில அந்த கேப் வந்து நல்ல தெளிவா தெரியும். திக் ஸ்ட்ராங் போன்ஸ், இவங்களுடைய எலும்புகள் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அந்த ஃபேஸினுடைய அந்த பிரைமேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸுடைய இந்த மிடில் பார்ட், இந்த பிரிட்ஜ், இந்த ஸ்னோ இந்த நோஸ் பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அகலமாக இவங்களுக்கு இருக்கும். விச் மீன்ஸ் இன்னைக்கு இருக்க ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து நியாண்டர்தாலன்சிஸ்க்கு இருக்கு. ஆங்கிள்டு சீக் போன்ஸ், இந்த கன்னங்கள், இந்த கண்ண வடிவம் கூட அந்த ஒரு 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 குரங்கின் வடிவத்திலிருந்து மாறுபட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு மனித வடிவத்துல இருக்குது. தி நெக்ஸ்ட் இஸ் ஹியூஜ் நோஸ், நல்ல பெரிய பருமனான மூக்குகள் துவாரங்களோட. என்ன அப்படின்னா, இந்த நியாண்டர்தாலன்சிஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி லிவ்ட் இன் வெரி கோல்டு கிளைமேட், அதாவது ஒரு ஐசேஜனுடைய ஒரு இறுதி நிலையில வாழ்ந்தவர்களாக கருதப்படுறாங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த காற்று, அந்த ஈரப்பதம், அந்த குளிர்ச்சி நிறைந்த காற்று வந்து நுகர்ந்து வெளியிடுறதுக்கு ஏற்றது போல
அந்த மூக்கின் துவாரங்கள் நல்ல பெரிதாகவும் நல்ல பருமனான அகன்ற மூக்கும் கொண்டவர்களாக நியானகாலன்சஸ் இருந்திருக்காங்க. அண்ட் வந்து ஷார்ட் பாடிஸ், பாடிஸ் ரொம்ப குட்டியா இருந்திருக்கு. அண்ட் தே அடாப்டட் டு லிவ் இன் அ வெரி க்ளோஸ், ஐ மீன் கோல்ட் என்விரான்மெண்ட். அண்ட் அவங்களுடைய அந்த பிரெயின் சைஸ் வந்து இன்று இருக்கக்கூடிய ஹோமோசாப்பியன்ஸ்க்கு ஏற்ற அளவு போலவே அவங்களுடைய மூளை அளவும் இருந்திருக்கு. And important thing is they know to control fire. நம்ம வந்து ஹோமோ எரெக்டஸ்ல பார்த்தோம், ஹோமோ எரெக்டஸ் வந்து ஃபயர் வச்சிருந்திருக்காங்க, அதாவது நெருப்பை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கிறார்கள். நியானகாலன்ஸ் ஸ்டேஜ்ல வந்து நெருப்பை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த நியானகாலன்ஸ் ஸ்டேஜ் வர வரைக்கும் நமக்கு வந்து இந்த இவர்கள் வந்து வாழ்விடம் வந்து பெரும்பாலும் காடுகள், கிட்டத்தட்ட விலங்குகள் போல டீப் வுட்ஸ்ல பிளெயின் ரீஜன்ல வாழ்ந்திருக்காங்க. பட் இந்த நியானகாலன்ஸ் ஸ்டேஜ்ல வந்து தே ஹாவ் டிசைடட் டு லிவ் இன் ஷெல்டர்ஸ். அதாவது ஷெல்டர் அப்படின்னா இந்த குகைகள் இல்ல மரப்பொந்துகள், இடுக்குகள், இந்த மாதிரி இடங்கள்ல வாழ பழகி இருந்திருக்காங்க. And there are also traces of making ornaments. And the very important one is Neanderthals is involved in burial. அதாவது they believed that the dead one should be treated very well. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது இறந்துட்டா அதோட அப்படியே அந்த ஒரு அனிமல்ஸ் சென்ஸ் இல்லாம இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நினைவில் வைத்து கொண்டும் அவங்களை முறைப்படியாக அடக்கம் செய்தும் அந்த இடத்துல வந்து அக்கேஷனலி போய் பார்த்து அவங்களுக்கு உண்டான மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நியானகாலன்சஸ்க்கு வந்திருக்கு. விச் இஸ் அ வெரி ஹியூமன் ஃபார்ம் லைக் தாட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தொல் பழங்காலம். இதுல வந்து நம்ம பார்த்தது இந்த அடிப்படையில நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப இந்த தொல் பழங்காலம் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து ரேஸ் பண்ணலாம்.